ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல முறுமுறுன்னு இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் டேஸ்டியாக தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த இன்ஸ்டண்ட்டான தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு சால்ட் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜக்கில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம ரவை தோசைலாம் ஊற்றுற மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கணும், நல்ல வாட்டரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா வாட்டரியாக இருக்குது. அகெயின் 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை அப்படியே ரெஸ்டிங் டைம் கொடுத்துட போகிறோம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் இறுக்கமாகும் மாவு. ஸோ இப்போ இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை வந்து நல்லா ஊறிட்டு உங்களுக்கு நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து இப்போ கரெக்டாக இருக்குது, இந்தளவே போதுமானது. தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை அண்டு 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாவோடு கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட அரிசி மாவு தோசைக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தவாவில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நல்லா வைப் பண்ணிக்கலாம். தவா வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா நல்ல ஹீட் ஆனதும் மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அரிசி மாவு ரவை எல்லாம் கீழே போயிட்டு அடியில் இறுக்கமாக தங்கிடும். ஸோ ஒவ்வொரு முறையும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றுங்க. இது நார்மல் தோசை மாதிரிலாம் ஊற்றி உங்களால் தேய்க்க முடியாது. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தவாலேருந்து மேலே தூக்கி வச்சுட்டு லைட்டாக ஊற்றுனீங்கன்னா தானாகவே அது செட் ஆகிக்கும். எல்லா இடமும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். சுற்றி ஆயில் ஊற்றிட்டு நடுவுலையும் அந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஊற்றும் போது மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. தோசை ஊற்றுனதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். சூப்பர் கிறிஸ்பியான அரிசி மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட எல்லா வகையான சட்னியும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு தோசையும் நான் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஆயில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூவில் வைப் பண்ணிக்கோங்க. ஆயிலே இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஊற்றுறேன். ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான இந்த இன்ஸ்டண்ட்டான தோசையை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மாவுலாம் இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தோசை செய்யணும் அப்படின்னா இந்த தோசை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.